பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அக்டோபர் மாத வாக்குத்தத்தமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையானது 147 சங்கீதம் 14 வசனம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக மாற்றி உச்சிதமான கோதுமையினால் அவர் உன்னை திருப்தி ஆக்குவார். இதுவரைக்கும் உன் எல்லைகள் அடைபட்டு இருந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த அக்டோபர் மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் எல்லைகள் எங்கும் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். அது மாத்திரமல்ல, உன்னை உச்சிதமான கோதுமையினால் நான் திருப்தி ஆக்குவேன். உன் தரித்திரத்தை மாற்றுவேன். உன் வியாதியை உன்னை விட்டு நீக்குவேன். உன்னை இதுவரையிலும் வேதனைப்படுத்தி கொண்டிருந்த இருளின் ஆதிக்கங்களை நான் உன்னை விட்டு நீக்குவேன் என்று சொல்லுகிறேன். உங்கள் எல்லைகளிலே என் தேவன் ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே கட்டளையிடுவேன் சொல்லுகிறேன். இத்தனை மாதமாக நீங்கள் ஒருவேளை வருத்தத்தில் இருந்திருக்கலாம். உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் வராமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கலாம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனாலும் ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வராமல் தடை இருந்திருக்கலாம். பிரியமானவர்களே, தேவன் சொல்கிறார், இந்த மாதத்தில் அந்த தடையை நான் உடைப்பேன். உன் எல்லை எங்கும் சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன். எப்படி ஒரு தேசத்தில் ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்று சொன்னால், அந்த தேசத்தின் எல்லையில் சமாதானம் இருக்கும் என்று சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆசீர்வாதங்கள் வருகிறது. அதுபோலதான் உங்கள் எல்லைகளை தேவன் சொல்கிறார், இந்த மாதத்திலே நான் சமாதானமாக்குவேன். பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் 6 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அதில் 24-25 வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே சீரிய ராஜாவாகிய பெனாதாத் என்கிற இந்த ராஜா என்ன செய்கிறான்னா, சமாரியாவை அவன் முற்றுகையிடுகிறான். தன் படைகளை அழைத்து கொண்டு வந்து, தன் இராணுவத்தையெல்லாம் கொண்டு வந்து அவன் சமாரியாவை அவன் முற்றுகையிடுகிறான். அவனுடைய எல்லை எங்கும் தன்னுடைய இராணுவத்தை அவன் நிறுத்துகிறான். இதனால் என்ன நடந்தது தெரியுமா? சமாரியாவிலே கொடிய பஞ்சம் வந்தது. ஏன்னா அங்கிருந்து யாரும் வெளியில போக முடியாது, வெளியிலிருந்து யாரும் உள்ள வர முடியாது. எந்த ஒரு ஆசீர்வாதமும் வெளியிலிருந்து உள்ள வரவிடாதபடி அவன் முற்றிலுமாக அவன் தடை செய்தான். சமாரியாவிலே கொடுமையான பஞ்சம் வந்தது. அப்படி ஒரு பஞ்சம் நாம் எங்கும் கேட்டிருக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான பஞ்சம் வந்தது அங்கே. இப்பொழுது அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒண்ணுமே இல்லை. எந்த அளவுக்கு கொடுமையா போச்சுதுன்னா, தன் பிள்ளைகளை சாப்பிடும் அளவுக்கு பஞ்சம் அங்கே உண்டாயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கொடூரமா இருந்திருக்கும். பெற்ற பிள்ளைய அவங்க சமைச்சு சாப்பிட்டாங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகருடைய வீடுகளிலே வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிற பொழுது உங்கள் குடும்பத்திலே பிரச்சனைகள் உண்டாகிறது. உங்கள் சமாதானம் கெட்டு போகிறது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை உண்டாகிறது. குடும்பத்தில் நிம்மதி இல்லாது போகிறது. உங்கள் பொருளாதாரத்தின் மேலே சத்துரு கையை வைப்பான் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் நிலைகுலைந்து போவீர்கள். அங்கே சொல்லப்படுகிறது, சமாரியாவிலே இந்த சீரிய ராஜா எந்த அளவுக்கு அவன் முற்றுகை போட்டானா, ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசுக்கும், புறாவுக்கு போடுகிறதான அந்த பயிர் 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கும் அளவுக்கு அவன் முற்றுகை போட்டானான். அப்படி என்று சொன்னால் அவன் ஆசீர்வாதங்களை அவன் தடை செய்து வைத்தான். எதுவரைக்கும் என்று சொன்னால், அவர்கள் பட்டினிலே கிடந்து தன் சொந்த மாம்சத்தையே திங்கும் அளவுக்கு அவன் முற்றுகை போட்டானான். எவ்வளவு கொடூரமான காரியங்கள் பாருங்கள் பிரியமானவர்கள். உங்களை சுற்றிலும், உங்கள் எல்லைகளை சுற்றிலும் என் தேவன் இந்த மாதத்தில் அவர் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. அநேகருடைய வாழ்க்கையில் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கிறது. பிசாசானவன் அதை முற்றிலுமாக அவன் முற்றுகை போட்டு வைத்திருக்கிறான். உங்கள் ஆசீர்வாதங்களை அவன் நிறுத்தி வைத்திருக்கிறான். ஆனால் இந்த மாதத்தில் என் தேவன் அந்த தடைகளை அவர் உடைத்து போடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென் சொல்லுங்க. ஆ பிரியமானவர்களே, அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீக்கி போடுவார். உங்கள் எல்லைகளை அவர் சமாதானமாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். சமாதானத்துக்கு ஏதுவாக அவர் மாற்றுவேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு பொருளாதார காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் தடைபடுகிற பொழுது பிரியமானவர்களே,
இதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் எழுகிறது. நிச்சயமாக பிரியமானவர்களே, பெற்றோருக்கும் பிள்ளைகள் மத்தியில் விரிசல் உண்டாகிறது. கணவன் மனைவி மத்தியில் விரிசல் வருகிறது. காரணம், பொருளாதார நெருக்கம். அது எரிச்சலையும் கோபத்தையும் கொண்டு வருகிறது. உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை அப்படி இருக்குமென்று சொன்னார் என் ஆண்டவர். இந்த மாதத்தில் அவர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். சமாதானத்தை உங்கள் எல்லையெங்கும் அவர் கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, இப்பொழுது இதற்கு என்னதான் முடிவு இருக்கிறது? ராஜா உடனடியாக என்ன செய்தானா, தேவ மனிதனை தேடினான். எலிசா எங்கே இருக்கிறான்? அவரிடத்தில் ஆள் அனுப்பி நீங்கள் போய் கேட்டு வாருங்கள் என்று சொல்லி அவன் ஆளை அனுப்பின பொழுது எலிசாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. ஆ பிரியமானவர்களே, அதை 17 அதிகாரத்தில் 1 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று சொன்னாராம். எலிசா இதை சொன்ன உடனே அங்கே ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் சொன்னானா, கடவுள் வந்து, அதாவது தேவன், வானத்தின் மதகுகளை திறந்தாலும் கூட இது எப்படி நடக்கும், இது சாத்தியமா என்று சொன்னான். ஆனால் தேவ மனிதன் தம் பிள்ளைகளுக்காக, தேசத்திற்காக அவன் ஜெபிக்கிற பொழுது, அவன் வேண்டிக் கொள்ளுகிற பொழுது தேவன் இறங்கி அற்புதங்களை செய்வார். ஆ பிரியமானவர்களே, தேவ மனிதர்களை கொண்டு தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். ஆக தேவ மனிதர்களிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் வருகிற பொழுது அதுக்கு கீழ்பட்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆ பிரியமானவர்களே, ஆனால் அந்த கைலாக கொடுக்கிற அந்த மனுஷன் சொன்ன உடனே எலிசா சொன்னான், இது நாளைக்கு அப்படியே நடக்கும், ஆனால் அதை சாப்பிடுவதற்கு தான் நீ இருக்க மாட்டான். தேவ மனிதன் பேசுகிற பொழுது தேவனுடைய வார்த்தைகளை நம்பாமல், விசுவாசிக்காமல், யார் ஒருவர் தேவனுக்கு விரோதமாக, அதாவது தேவ மனுஷனுக்கு விரோதமாக நிற்பார்களோ அவர்கள் தேவனுக்கு விரோதமாகவே பேசுகிறார்கள். இப்படி பேசுகிறவருடைய வாய் அடைக்கப்பட்டு போகும். ஆபிரியமானவர்களே, சகரியாவுடைய வாய் அடைக்கப்பட்டது. அவன் தேவ சமூகத்துக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஒரு மனிதன்தான். ஆனாலும் அவன் அவிசுவாசியா இருந்தபடினாலே அவன் வாயிலிருந்து தவறான வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக வார்த்தைகள் வந்து விடக்கூடாது என்பதற்காக அவன் வாய் அடைக்கப்பட்டது. ஆக இந்த நாளிலும் நான் உங்களை பார்த்து பேசுகிறேன், என் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அவர் ஆசீர்வாதத்தின் மதகுகளை அவர் திறப்பாராக. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கும் என்று சொன்னால், எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரி, என் தேவன் அவைகளை உடைத்தெறிவார். ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து சேரும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள். தேவன் உங்களுக்கு இந்த மாதத்தில் அற்புதங்களை அவர் செய்வார். இப்பொழுது அங்கே ஒலிமுக வாசலில் அமர்ந்திருந்த 4 குஷ்டரோகிகளுடைய கண்களை ஆண்டவர் திறக்கிறார். அவருடைய மனக்கண் திறக்கப்படுகிறது. அவங்க என்ன செய்கிறாங்க, ஒன்றை யோசிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாம் பட்டணத்துக்குள்ளே போனால் நம்ம என்ன செஞ்சிடும், பஞ்சத்தினால பசியினால செத்து போயிடும். ஆனால் நாம் இதே இது வந்து சீரிய ராஜாவுடைய படையில் போய் கூட அவங்க கையில் காலை விழுந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், அவங்கக்கிட்ட ஏதாச்சும் எங்களுக்கு சாப்பிட தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டேயாச்சும் கெஞ்சி என்ன செஞ்சிடும், வாங்கி சாப்பிட்டுட்டாச்சும் அவங்க கையால் செத்துடுவோம். ஏதோ ஒரு முடிவெடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க, சீரிய படைக்கு நேராக அவங்க போகிறாங்க. அவங்க தங்கியிருக்கிற அந்த முற்றுகை போட்ட அந்த இடத்திற்கு நேராக இவர்கள் போகிறாங்க. ஆனால் அங்கே இவர்கள் போவதற்கு முன்பதாகவே தேவன் இறங்கி அங்கே அற்புதங்களை அவர் செய்திருந்தார். அது என்ன? தேவன் இராணுவத்தின் இறைச்சலை அவர்களுக்கு கேட்க பண்ணினார். ரதங்களின் இறைச்சலை அவர்களுக்கு கேட்க பண்ணினார். இராணுவ வீரர்களின் சத்தத்தை தேவன் அங்கே கேட்க பண்ணினார். இதை கேட்ட உடனே சீரிய இராணுவ படைகள் நடுங்கினது. நமக்கு விரோதமாக இஸ்ரேலின் ராஜா ஏத்தியரையும் எகிப்தரையும் என்ன செஞ்சுட்டு அவன் கூட்டி சேர்த்துக்கிட்டான். ஆக ஒரு பெரும்படை நமக்கு விரோதமாக வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அவர்களுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்களாம், அவங்க எல்லையை விட்டு அவர்கள் ஓடினார்களாம். ஆ பிரியமானவர்களே, பாருங்க, தேவன், நம்முடைய தேவன் அற்புதமானது. அவர் எல்லைகளில் இருந்த சத்துருக்களை எப்படி துரத்துகிறார் பாருங்க.
உங்க வாழ்க்கையில இப்படி தாங்க என் ஆண்டவர் இந்த மாதத்தில் அவர் செய்ய போகிறார். நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ நீங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள், அதிசயத்தை காண்பீர்கள், ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். அடைப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் என் தேவன் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அவர் கிருபை பாராட்டுவார். சீரிய படை முற்றிலுமாக பயந்து ஓடிடுச்சு, ஒருத்தருமே கிடையாது. இந்த நான்கு குசுரோவிலும் போய் பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. அந்த படையில் அந்த சீரியர்கள் வைத்திருந்த அத்தனை உணவுகளை அத்தனை சாப்பாடை இவங்க எடுத்து சாப்பிட்றாங்க. அங்கே இருந்த வெள்ளி தங்கம் இப்படி பணம் எல்லாவற்றையும் இவங்களை சூறையாடுறாங்க. இந்த நாலு பேர் போய் இந்த நாலு குசுரோகிகள் போய் அவங்க முன்னாடி எல்லாம் அப்படியே போட்டுட்டு ஓடிட்டாங்க. சீரிய ராஜாக்கள் பயந்து போய், சீரிய இராணுவத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் பயந்து எல்லாவற்றையும் போட்டுட்டு அவங்க ஓடிட்டாங்க. இந்த நான்கு குசுரோகிகள் என்ன செஞ்சாங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயா போய் அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய தங்கத்தையும் வெள்ளியும் பொண்ணையும் எடுக்கிறாங்க, தங்களுக்குன்னு சேர்த்து சேர்த்து வைக்கிறாங்க, அதை ஒழிச்சு வைக்கிறாங்க. அப்புறம் அவங்க மனசில் என்ன ஆகுது, ஒரு உணர்த்தது வருது, ஐயோ நாம் இதை செய்வது மிகப்பெரிய தவறு, நாம் அனுபவிப்பதை என்ன செய்யணும், உள்ள தேசத்துக்குள்ளே போய் இந்த தகவலை நம்ம சொல்லணும். நம்ம தேசத்தில் எத்தனையோ பேர் அழிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த நல் வார்த்தைகளை நாம் சொல்லுகிற பொழுது நிச்சயமாகவே அவர்கள் என்ன செய்வாங்க, விடுதலையாக்கப்படுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய பசி பட்டினியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இங்கே வந்தாங்கன்னா சீரிய படைக்கு வைத்தது அத்தனை உணவுகள் இருக்கிறது, இதையெல்லாம் அவங்க வந்து சாப்பிட்டு அவங்க என்ன செய்வாங்க, திருப்தி ஆவாங்க. நம்முடைய ஜனங்கள் அவர்கள் தப்பிப்பார்கள் என்று சொல்லி இவன் என்ன செய்யறான், போய் தகவலை கொடுக்குறான். ஆப்பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இதே போல தான் பிசாசானவன் தடை செய்திருக்கிற எல்லா தடைகளையும் என் தேவன் நீக்கி போடுவார். உங்களுக்கு அவர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். ஒருவேளை இத்தனை நாட்களாக நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னார். இந்த இயேசு அற்புதம் செய்வார் என்று நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தையும் சொல்ல வேண்டும். இதுவரை நீங்கள் சொல்லாமல் இருந்திருக்கலாம், உங்களை தேவன் ஆசீர்வதித்திருப்பார். நிச்சயமாக பிரியமானவர்களே, எல்லோரும் இந்த நெருக்கத்தில் அல்ல, உங்களை தேவன் ஏற்கனவே உங்களை ஆசீர்வதித்திருக்கலாம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லுங்க. நீங்களும் இந்த ஆண்டவரிடத்தில் போங்க, தேவ மனுஷர்களை சந்திங்க, உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். இந்த இயேசுவை சந்திக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்று சொல்லுங்க. ஆபிரியமானவர்களே, நாம் பெற்ற அந்த சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை, அந்த நித்திய ஜீவனுக்கேற்ற வழிகளை அவர்களும் தெரிந்து கொள்ள நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு செய்த அற்புதங்களை சொல்ல வேண்டும். இந்த மாதத்தில் நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. கடந்த மாதத்தில் தேவன் செய்த அற்புதங்களை சாட்சியாக நீங்கள் உங்கள் அருகில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க, அதை ஷேர் பண்ணுங்க, உங்கள் டெஸ்டிமனியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக என் தேவன் உங்களுக்கு அதிசயத்தை அவர் செய்வார். உங்கள் எல்லை எங்கும் அவர் சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆபரியமானவர்களே, உங்களுக்கு மாபெரும் விடுதலை இந்த மாதத்திலே நான் ஆண்டவர் கொண்டு போய் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்கள் எல்லை எங்கும் காணக்கூடிய எல்லா நெருக்கங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் பிசாசானவன் தடையாக வைத்திருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் என் ஆண்டவர் இந்த மாதத்தில் அவர் முறியடித்து போடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ நீங்கள் நிச்சயமாகவே இந்த மாதத்திலே அற்புதத்தை பார்ப்பீர்கள், அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள். பிரியமானவர்களே, அவர் உங்களை சுற்றிலும் அவர் வேலியடைத்து அவர் உங்களை பாதுகாப்பார். பர்வதங்கள் எப்படி எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் சூழ்ந்து இருக்கிறதோ அதுபோல கர்த்தர் உங்களை சூழ்ந்திருப்பார் என்று சொல்லி 125 சங்கீதம் 5 வசனத்தில் நம்மால் வாசிக்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, அவர் உங்களை சுற்றி இருப்பாராம். சகரியா 2:5 சொல்கிறது, நானே உனக்கு அக்கினி மதில் சுவராக இருப்பேன், உங்கள் எல்லைகளை சுற்றிலும் என் தேவன் அவர் பாதுகாப்பாக இருப்பார். ஆண்டவர் இந்த மாதத்தில் நீங்கள் கேளுங்க பிரியமானவர்களே, நிச்சயமாக என் தேவன் இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் எல்லைகளை அவர் விஸ்தாரமாக்குவார். உங்கள் எல்லைகள் எங்கும் அவர் செழிப்பை கட்டளையிடுவார். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையில்லாமல் உங்களுக்கு வரும்படியாக என் தேவன் கிரியை செய்வார். ஆ பிரியமானவர்களே, பிசாசானவன் அவன் எல்லையில் குடியிருப்பான், சத்ரு எல்லையில் குடியிருப்பான். லேகியோன் பிசாசு பிடித்தவன் பார்த்தீங்களா, அவன் எங்கே இருந்தான், அந்த ஊருக்கு எல்லையில் இருந்தான். அந்த ஊருக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய வார்த்தைகள் இயேசுவையே வரவிடாதபடி அவன் தடை செய்கிறான். காற்றையும் புயலையும் அவன் வீச பண்ணி படகிலே எல்லோரையும் அழித்து போடும்படி அவன் முயற்சி செய்கிறான். ஆனால் தேவனோ எழுந்து காற்றையும் கடலையும் புயலையும் அவர் அடக்கினார். இறையாதை அமைதலாக இருந்த என்று சொன்னார், அவை எல்லாம் அமைதலாயிற்று. ஆ பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அவர் வருவார் என்று சொன்னார். உங்கள் எல்லை எங்கும் அவர் சமாதானத்தை அவர் கட்டளை விடுவார். உங்கள் வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடையில்லாமல் வரும்படி என் தேவன் கிருபை செய்வார். ஆ பிரியமானவர்களே, ஆகவே தான் யாபேசு இப்படியாக ஜெபம் பண்ணுகிறான். 1 4:10
அழகாக சொல்லப்படுகிறது. பாருங்க, அவனுடைய ஜபத்தை நாம் கேட்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கும். தேவரீர், என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தருளும். இவ்வளவு அற்புதமான ஒரு ஜபத்தை சொல்கிறேன். ஆ பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் இந்த மாதத்திலே அவர் எல்லை எங்கும் அவர் சமாதானத்தை கட்டளையிடுவார். என்றென்றைக்கும் உங்கள் இல்லங்களிலும் தேவனுடைய சமாதானம் அது ஆளுகை செய்யும். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ராஜா, இந்த மாதத்திற்காக நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். சாமி, கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. அப்பா, இந்த மாதத்தை நீர் சொன்னீர், எல்லை எங்கும் நான் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவேன். வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையில்லாமல் கிடைக்க நீ சத்துருக்களை எல்லாம் துரத்துவேன் என்று சொல்லுகிறீரப்பா. இந்த மாதத்திலும் அப்பா யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இந்த மாதத்தில் என் தேவன் அற்புதங்களை செய்வார், என் எல்லை எங்கும் அவர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார், என் குடும்பத்திற்குள்ளே அவர் சமாதானத்தை தருவார், நான் விசுவாசிக்கிறேன். இனி நான் கடன் பிரச்சனையில் இருக்க போறதல்ல, தேவன் என் கடன் பிரச்சனையை மாற்றுவார், என் நெருக்கத்தை மாற்றுவார், என் வியாதியை முற்றிலுமாக நீக்கி போடுவார், என்னை பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு அவர் நடத்துவார் என்று யாரெல்லாம் இப்பொழுது விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மேலே தேவ மகிமை இப்பொழுது இறங்கட்டும். அப்பா, ஏசாயா 60:18 சொல்லுகிறது, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பண்ணும், உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். பரிசுத்தாவியானவரே, இந்த மாதத்தில் மேற்கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அளவில்லாத உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே, உச்சிதமான அந்த கோதுமையினாலே உங்களுடைய பிள்ளைகளை இந்த மாதத்திலே நீர் நிரப்புவீராக சொல்லுவாய். ஆமா ராஜா, கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.